எனக்கு செய்ய தெரியாத கட்லெட்டு, நான் வாங்க போன சாக்லேட்டு, கொடைக்கானலை சுற்றி கித்தி பார்த்துட்டு ரொம்ப டயர்டான நான் ஏதாவது வாங்கி சாப்பிட்டே ஆகணுன்ற முடிவில் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போனங்க. அங்கே போனால் சாக்லேட் மட்டும் தான் இருக்கும்னு பார்த்தா அந்த என்னடனா ஆயுர்வேதம் விற்கிறவர் போல் மூஞ்சிக்கு போடுற க்ரீமு, தலைக்கு போடுற எண்ணெய், அது இதுன்னு என்னென்னவோ காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இது பார்த்தாதுன்னு வந்தவங்க எல்லாருக்கும் டெமோ காட்டுறன்ற பேரில் எல்லாத்தையும் கண்டதை கையில் பொடுத்தேக்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு, இல்லைங்க எனக்கு வேணாம் சாக்லேட்டே கொடுங்கன்னு சொல்லிட்டு சாக்லேட்டை வாங்கலான்னு பார்த்தா கூடவே இருந்த என் பொண்ணு திடீர்னு காணாமல் போயிட்டான். எங்கே போனால் எங்கே போனான்னு தெரியா, தனியாக போய் சாக்லேட்டு சாப்பிட்டு வந்துருக்கா, ஏ இது ஏதுன்னு கேட்டால் சாம்பிளுமா அப்படின்னு சொல்லிட்டா. என் பொண்ணு மட்டும் இல்லைங்க, என் கூட வந்தவங்க நான் எல்லாருமே சேர்ந்து சாம்பிள் கொடுங்க சாம்பிள் கொடுங்கன்னு ஒரு அரை கிலோ சாக்லேட்டை காலி பண்ணிவிட்டு கடைசியில் ரெண்டு பேர் தாங்க வாங்கினோம். அங்கேருந்து அந்த அண்ணன் வேறு எங்களை குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே நைஸாக நாங்கள் நிறுவிட்டு வந்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களா? எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். பா.